கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வந்து பாருங்க. இப்போ நீங்க நாலாம் ஸ்டாண்டர்ட்ல கணக்கியல் கணக்கு பதிவியல் பாடத்துல கணக்கியல் அறிமுகம் அப்படிங்கிற அளவு ஒன்று நம்ம பார்க்கிறோம். இந்த கணக்கியல் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் முன்னோர்கள் வந்து எவ்வாறு வயல்களில் போய் அறுவடை செஞ்சாங்க அப்படின்னு எல்லாம் படத்துல பார்த்துருக்கீங்க, நேரடியாக பார்த்துருக்கீங்க. இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுறேன். ஒரு விவசாயி தன்னுடைய விலத்துல நெல் பயிரிட்டார், இன்னொரு விவசாயி தன்னுடைய விலத்துல காய்கறிகளை பயிரிட்டார். நெல் பயிரிட்ட விவசாயி தனக்கு தேவையான காய்கறிகளை பெற்றுக் கொள்வதற்காக நெல்லை கொடுத்து காய்கறிகளை பெற்றுக்கொண்டார். காய்கறி பயிரிடும் விவசாயி நெல்லை பெற்றுக்கொண்டு காய்கறியை கொடுத்தார். இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை நாம் மாற்றுவோம். இதுதான் பண்டம் மாற்றும் முறை. நாளடைவில் இந்த பண்டம் மாற்றும் முறை பொருள் அடிப்படையில் அல்லாமல் பணத்தின் மூலமாகவும் நடைபெற்றது. அவை பணத்தின் பரிவர்த்தனையாக இருந்தது. இப்பொழுது நம்ம கணக்கியலில் அறிமுகம் தலைப்பை பார்க்கலாம். கணக்கியல்ல வணிகம், வணிகம் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. வணிகம் அப்படின்னா வியாபாரம். வியாபாரம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நமக்கு தேவையான பொருளை பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ இல்லை உங்களுக்கு தெரிந்த கடையோ போய் அந்த பொருளை வாங்கும். அதுதான் என்ன சொல்றோம், வியாபாரம் சொல்றோம். இப்போ காலையில எழுந்தவங்க நமக்கு டீ குடிக்கணும்னும் போது என்ன செய்வோம், பால் வாங்க பால் கடைக்கு போவோம். அந்த பால் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, தனக்கிட்ட இருக்க பொருள் பொருள்னா என்ன இருக்கு, பணம், பணத்தை கொடுத்து தேவையான பாலை பெற்றுக்கணும். இந்த வியாபாரம் இதை தான் என்ன சொல்றோம், வியாபாரம் சொல்றோம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம பார்த்தோம், வணிகம் மற்றும் பிற நிறுவனங்கள் பணம் அல்லது பண மதிப்பை அல்லது பொருளாதார வளங்களை எவ்வாறு மேற்கொள்வோம். இப்போ நம்ம இதிலே பார்த்தோம், நம்ம என்ன செய்யப்போம், பணத்தை மதிக்க பயன்படுத்தும். அது மாதிரி நிறுவனம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தொழிற்சாலையில் இயங்குகிற நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்கிற தொழிலில் உற்பத்தி செய்கிற பொருட்களை வியாபார நோக்கத்தோடு அதை விற்பனை செய்யும். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பல்வேறு நோக்கங்களுக்காக நிதி திரட்டுதல். நம்ம வந்து ஒரு கணக்கு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நிகழக்கூடிய நிதி செயல்பாடுகள், இது என்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யறது தான் கணக்கு பதிவு. சரியா, அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்க்குறோம், கணக்கியல் வணிகத்தின் மொழியாகும். மொழி இப்போ நம்ம பேசுகிறோம், தமிழ் மொழி பேசுகிறோம், ஆங்கில மொழி பேசுகிறோம், அது மாதிரி கணக்கியில் கூட மொழின்னு சொல்கிறோம். தகவல் தொடர்புகளை பெற்றுக் கொள்வதா, இதனுடைய தகவல் தொடர்புகளை நாம் பெற்றுக் கொள்வதா கணக்கில ஒளிஞ்சு. சரியா, இதுவரைக்கும் பார்த்தது கணக்கியலின் அறிமுகம். இரண்டாவது தலைப்பு கணக்கியலின் பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நாம் எப்படி வளர்றோமோ அது மாதிரி இந்த கணக்கியல் எப்படி வளர்ந்தது அப்படின்னு இந்தியாவில் 23 நூற்றாண்டுக்கு முன்னர் சந்திரகுப்த மௌரியர் அமைச்சராக இருந்தார் கௌடிகர். நீங்கள் வரலாறு படிச்சிருக்கீங்க கௌடிகர் யார். அந்த கௌடிகர் எழுந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் கணக்கு எழுதுகிறத ஒரு சில குறிப்புகள் காணப்படுகிறது. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா காரியதரிசி. இந்த காரியதரிசி யாருன்னு பார்த்தோம்னா, செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களின் உரிமைகளை கணக்கு பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்களே காரியதரிசி. இவர்கள் மூலமாக கணக்குகள் கையாளப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கணும் 12 பற்று வரவு என்ற ரெண்டு தன்மையில 12 தான் அறிமுகப்படுத்தப்படும். அப்ப நம்ம கணக்கின் நடவடிக்கைகள் நம்ம பின்னாடி பார்க்க போகிற விஷயத்துல, இந்த நடவடிக்கை